பிகினர்ஸ்க்கு, ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு கேஸ்டிங் பண்ண தெரியாது, ஸோ எப்படி எது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் யூஸ் பண்ணுற லூர் வந்து ஜி மேனு, அண்டு இது வந்து ஹெட்டு வந்து 14 கிராம், தெரியுதா? 14 கிராம் 0/6, அண்ட் பைனியர் உலவா 9 ஃபீட் ராடு, டைவா லாகுனா 5000 சீரீஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து ராடை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இந்த விரல், இந்த விரல் வந்து இதில் வச்சிங்க, மீதி மூணு விரல் இந்த விரல் வச்சுட்டு இந்த விரலில் பிரைடை பிடிச்சிங்க. இந்த விரலில் பிரைடை பிடிச்சிட்டு பெயில் வாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தூக்கி ஃப்ளிக் பண்ணும்போது விட்டுறணும். விட்டுட்டு பிறகு அதை போயிடுச்சு. போன பிறகு அந்த இந்த கிராஸில் தான் போடணும், வி ஷேப்பில் தான் போடணும். ரைட்லேயும் இல்லை, ரொம்ப லெஃப்ட்லேயும் இல்லை. ரொம்ப லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கல்லில் மாட்டிக்கும். ஸோ அதனால் ரைட்டில் வந்து வி ஷேப்பில் போடணும். போட்டுவிட்டேன், இப்போ வந்து 10 செகண்ட் ஆகிட்டுருக்கோம். பாருங்கள் நான் ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லோ தான், ஏன்னா இப்போ எம்ஜேக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு எம்ஜியோ இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு, குரூப் ஒன் இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு, மெயினாக ஜிடியும் இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு. பட் ஜிடி நான் வந்து மெயினாக ஸோ டீப்பில் வந்து போடுவேன். இது வந்து இப்போ நான் கல் ஓரமாக ஏன் போடுறேன்னா, எம்ஜேக்கு டார்கெட் பண்ணால் நம்ம ஸோ கல் ஓரமாக தான் ட்ரை பண்ணோம். கிட்ட வரை வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக சுற்றினே இருங்க. அது வந்து நீங்கள் சரி கிட்ட வந்துச்சு கல்லில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு பட்டுன்னு சுற்றிட்டீங்கன்னா, ஏன்னா கிட்ட தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டி ஸ்ட்ரைக் கிடைக்கும் எம்ஜே. ஸோ அதனால கொஞ்சம் இது பார்த்துட்டு நீங்கள் வந்து கிட்டே கொஞ்சம் வந்தோன்னு நார்மலாக சுற்றிக்கோங்க. மீன் அடித்தவனை சர சர சர்னு சுற்றிடணும். ஸோ நிப்பாட்டக்கூடாது, வந்து மீன் அடித்தவனே பட்டு பட்டு பட்டுன்னு சுற்றிடணும். மோஸ்ட்லி வந்து டார்க் வந்து ட்ராக் வந்து ஃபுல் டைட்டில் வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எம்ஜே ட்ரை பண்ணுறோம்ல, அதனால வந்து ட்ராக் வந்து நீங்கள் டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீன் அடித்தா கைக்கு வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ராகை வந்து டைட்டில் வைங்க. மீன் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு பட் ஹூக் ஆகலை. ஸோ ஐ திங்க் சின்ன மீனாக இருக்கும், அதனால தான் வந்து இது பிடிச்சி கட்டி விட்டுருச்சு. எஸ் பிக் ஸ்டைக் எஸ் கல் விட்டு போகுது. எஸ் மீன் வந்து தெரியுதா, தெரியுதா? ஓ ஓ ஓ சோபா, ஓப்பா இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜே ஸ்ட்ரைக். இதோட இந்த மீனோட சேர்த்து 6வது மீன், 5 மீன் இதில் தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அடித்தது வந்து ஒரு 5:00, 5:15 இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோலாம் நான் எடுக்க முடியல. இப்போ இந்த மீன் வந்து ஒரு டே ஆகிடுச்சு, கொஞ்சம் பகல் ஆகிடுச்சின்னு சொன்னேன்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குல்ல, சொன்னாலே மீன் இருக்கா தெரியுதா? ஸோ நிறைய மீன் இருக்குது, நான் உங்களுக்கு இண்டில் எல்லாம் காட்டுறேன். அண்ட் இவரும் உள்ளே போகிறாரு. அடித்த மீன்லாம் ஃபுல்லாக வந்து ஜீமன்லூரில் தான். அண்ட் பிரைடு பாருங்கள், இது லீட்ரு பாருங்கள் ரெக்கி ஆகிட்டுக்குது. ஸோ இப்போ லீட்ரை மாற்றிடணும், ஏன்னா வந்து மீன் அடித்து கல்லில் போய் லீட்ரு ரெக்கி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து லீட்ரை மாற்றிடலாம் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி
மார்னிங் வந்து ஒரு 4:30 வந்த ஃபிஷிங்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து எம்ஜே தான் டார்கெட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நல்லா வெற்றிகரமாக ஆயிடுச்சு. மீன்லாம் அது பையில இருக்கு. ஓ, கொட்டுறேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 6 MJ பிடிச்சோம். ஸோ வந்து கொஞ்சம் மீன் வந்து சின்னது, கொஞ்சம் மீன் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ க்ளோஸில் காட்டிடுவாங்க. அடிச்சோம். இந்த மீன் இன்னும் உயிரோட தான் இருக்கு, தெரியுதா? ஸோ இருக்கிறதுலே தான் பெஸ்ட் சைஸ் இருக்கும். நல்ல சைஸ், இந்த மீன் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த மீன் ரெண்டு மீன் தான் சைஸு, அண்ட் மீதெல்லாம் வந்து ஒரு 1/2 kg 1/4 kg. ஸோ அந்த சைஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வந்ததுக்கு நல்ல பிரயோஜனம். ஒரு 6 MJ அடிச்சிட்டேன். ஸோ எந்த லூர்ல அடிச்சேன்னா உங்களுக்கு அந்த வீடியோல காமிச்சிருப்பேன். மீன் வந்து போட்டு எடை போடுறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஒரு 6 kg ப்ளஸ் தான் இருக்கும். எட்நூத்தம்பது எத்தனை மீன் வந்து